வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 38. அதோ ராமனுடைய ஆசிரமம். மறுநாள் காலை முனிவர், இவ்விடத்திலிருந்து 2.5 யோசனை தூரத்தில் மந்தாகினி நதி ஓடுகிறது. அதன் கரையில் ஜனசஞ்சாரமற்ற பெரிய காடு இருக்கிறது. தெற்கே சித்திரக்கூட மலை இருக்கிறது. மலைக்கு கீழ் வனத்தில் ஒரு பர்ணசாலையில் ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் வசித்து வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே போகும் வழியையும் விளக்கிச் சொன்னார். பிறகு பரத்வாஜரை தாய்மார்கள் மூவரும் வலம் செய்து வணங்கினார்கள். இவர்களை எனக்கு அறிமுகப்படுத்துவாய் என்று கேட்டார் ரிஷி. பரதன் அவ்வாறே கோசலை, சுமித்திரை, கைகேயி இவர்களை ஒருவர் பின் ஒருவராக பெயர்கள் சொல்லி ரிஷியிடம் ஆசி பெறச் செய்தான். இதோ துக்கப்பட்டு பட்டினி கிடந்து இழைத்து நிற்கிறாள் மகாராஜாவின் பட்டமகிஷி கௌசல்யாதேவி. இந்திரனை பெற்ற அதிதிக்கு சமானமான இவளே சக்கரவர்த்தி திருமகனை பெற்றவள். வலப்புறத்தில் கோசலையை தாங்கிக் கொண்டு வாடிய புஷ்பங்கள் நிறைந்த கொடியைப் போல் துக்கப்பட்டு நிற்பவள் அரசனுடைய 2வது பட்டமகிஷி லக்ஷ்மண சத்ருக்கணர்களை பெற்ற பாக்யவதி. இதோ நிற்கிறாள் எங்களுடைய துக்கத்துக்கெல்லாம் காரணமான என் தாய் ஆரிய வடிவம் கொண்ட அனாரியை என்று கைகேயியை சுட்டிக்காட்டினான். அவளும் மற்றவர்களைப் போலவே ரிஷியை வலம் செய்து நமஸ்கரித்துவிட்டு வெட்கம் படர்ந்த முகத்துடன் மகன் பரதன் பக்கத்தில் வந்து நின்றாள். அப்போது பரத்வாஜ ரிஷி பரதனுக்கு சொன்னார், தாயை அப்படி சொல்லாதே, உலகத்தின் நன்மைக்காகவே அனைத்தும் நடந்தன என்றார். தாய்மார்களை இனம் காட்டும் இந்த நிகழ்ச்சியை கம்பர் இடம் மாற்றி வெகு அழகாக குகப்படலத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். குகன் பணிவுடன் விசாரிக்க பரதன் ஒவ்வொருவராக சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்தில் நடந்ததாக வால்மீகி சொல்லும் நிகழ்ச்சியை கவிக்கண்ணால் பார்த்து அதன் சரியான இடம் எங்கே என்று கண்டுகொண்டு அமைத்து தம் அசாதாரண திறமையோடு கம்பர் பாடியிருக்கிறார். இதை இந்த இடத்தில் நான் எடுத்து சொல்வது குற்றமாகாது. சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி வெற்றித்தார் குறிசில் இவர் யாரென்று குகன் வினவ, வேந்தர் வைகு முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். ராமன் என்கிற செல்வத்தை பெற்ற கோசலை, பரதன் என்ற ஒரு மகன் நான் பிறந்ததால் அந்த செல்வத்தை இழந்தாள், அவளே இவள் என்று கூறினான் பரதன். அறந்தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி, ஐய, அன்பின் நிறைந்தாளை உரை என்ன? நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்றான். நான் அடையாத பாக்கியத்தை லக்ஷ்மணன் பெற்றான். அந்த உண்மை தம்பியின் தாய் இவள். படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேர்க்கும் உயிர்பாரம் குறைந்து தேய உடரெல்லாம் உயிரிலா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றோ இடரிலா முகத்தாளை அறிந்திலையில் இந்நின்றாள் என்னை ஈன்றாள். வால்மீகி ராமாயணத்தில் இருப்பது போலவே கம்பருடைய சித்திரத்திலும் பரதன் கைகேயியே கடுமையான மொழிகளை சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகிறான். பரதனும் பெரும் பரிவாரமும் பரத்வாஜர் சொன்ன வழியை பிடித்து சென்றார்கள். சித்திரக்கூட மலையும் தெரிந்தது. ஓர் இடத்தில் லேசாக புகை கிளம்புவதையும் கண்டார்கள். அதுவே சக்கரவர்த்தி திருமகன் ஆசிரமம் என்று ஊகித்துக் கொண்டார்கள். உடனே பரிவாரத்தில் பெரிய மகிழ்ச்சி கோஷம் கிளம்பிற்று. அனைவரையும் அங்கேயே நிறுத்திவிட்டு சுமந்திரன், வசிஷ்டர், பரதன் மூவர் மட்டுமே புகை தெரிந்த இடம் நோக்கிச் சென்றார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.